தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம விஜய் தமிழ்மாறன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வணக்கங்க, நான் தான் உங்க விஜய் தமிழ்மாறன். அதாவது சர்க்காரில் இன்றைக்கி ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கூடக்கூடிய அமைச்சரவை கூட்டம் சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆத்தூரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஜாதி வெறியாட்டம் வந்து நடந்திருக்கு. அங்கே தினேஷுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தா, 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுமி வந்து பார்த்தோன்னா ராஜலட்சுமியை கழுத்தை வெட்டி வந்து பார்த்தோன்னா வந்து கொலை பண்ணியிருக்கான். இந்த சம்பவம் அந்த ஊரில் மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணியை வந்து ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப அவங்க வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் முழுக்க முழுக்க என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, அந்த சேலமில் இருக்கக்கூடிய ஆத்தூர் பகுதியில் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஜாதி வெறியில் வந்து ஊறி போனவங்க, ஜாதி வெறி வந்து பிடிச்சவங்க. அவங்க வீட்டில் யாராவது வந்து தண்ணி கேட்டாலோ வச்சாலோ எந்த ஒரு இதுவுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே சமயம் அவங்க ஜாதி கடைக்காரவங்கள்ட்ட போய் தான் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குவாங்க வைப்பாங்க. அப்போ சிறுமி ராஜலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா, அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்ட, அதாவது அந்த தினேஷுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அவனோட குழந்தைக்கு வந்து விளையாட்டு காட்டுறப்ப தூரத்தில் வந்து நின்று ஏதோ குரலி வித்தை காட்டுறது மாதிரி தான் காட்ட சொல்லுவாங்களா, குழந்தையை தொட விட மாட்டாங்களா. இப்படி வந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவத்தில் இந்த முட்டா பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பிள்ளைக்கு வந்து பச்சை மண்ணுக்கு 7 வயசு குழந்தைக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான். இந்த விஷயத்த அந்த குழந்தை போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கு. அவங்க அப்பா அம்மா நேராக தினேஷோட பொண்டாட்டிகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே இந்த பிரச்சனைக்கு வந்து ஆக்ஷன் எடுக்காம அவ தினேஷோட ஒய்ஃப் வந்து, பாரு நீ அவ மேலையெல்லாம் வந்து இது பண்ணியிருக்க, இன்னைக்கு வந்து சொல்லி குடும்ப மானமே வந்து போக போகுது, இதுவே வந்து பார்த்தேன்னா எங்கள் கூட்டாளிக்கு இருந்துச்சுன்னா எல்லாரும் வெட்டி சாச்சிருப்போம்னு புருஷனை உசுப்பேத்தி விட அவன் நேராக என்ன பண்ணியிருக்கேன், அருவாளை எடுத்துகிட்டு போய் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தோன்னா ராஜலட்சுமியும் அவங்க அம்மாவும் பூ கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த குழந்தைய வெளியில் இழுத்துட்டு வந்து தரதரன்னு வச்சு படிக்கட்டுக்கிட்ட வச்சு வெட்டியிருக்கான். தலை துண்டா விழுந்திருக்கு, உடம்பு துண்டா விழுந்திருக்கு, துடி துடிச்சு அந்த இடத்துல வந்து இறந்து போயிருக்கு. அந்த உடம்பு அந்த அம்மா நேராக வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இவன் அந்த தலையை எடுத்துட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அப்போ அவனோட மனைவி வந்து கேட்குறா, எதுக்கு இந்த தலையை கொண்டு இங்கே வந்து அங்கேயே போட்டு வர வேண்டியன்னு போட்டு பைக் எடுத்துட்டு நேராக வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்களே வந்து சரண அடைகிறாங்க. சரண அடைஞ்ச உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுடுகாட்டு முனி வந்து உடம்புக்குள்ளே பூந்து மல்லிகைப்பூ வாட பிடிக்காதனால இப்படியெல்லாம் வந்து பண்ணிருச்சு வச்சிருச்சுன்னு அந்த கேஸை வந்து திசை திருப்புறதுக்கு உண்டான எல்லா வேலையும் வந்து நடந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 நாள் விசாரணைக்கு அப்புறக்கும் அவன் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா பாலியல் தொந்தரவு கொடுத்தது வச்சது எல்லாமே வந்து தெரிய வந்துருச்சு. ஆனால் இந்த விஷயத்தை முழுக்க முழுக்க மூடி மறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த விஷயம் அவ்வளோவா பேசப்படலை. சின்மைக்காக வந்து பார்த்தோன்னா குரல் கொடுக்கக்கூடிய தேசம் ஏன் சிறுமி ராஜலட்சுமிக்காக வந்து பார்த்தோன்னா குரல் கொடுக்கலன்னு பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. அதே மாதிரி ராஜலட்சுமியை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருந்தோம், போட்டிருந்தோம். இதுக்கு இடையில ராஜலட்சுமியோட அப்பாவும் அம்மாவும் வந்து பார்த்தோன்னா கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, இது மாதிரி ஜாதி வெறியன்கள் வந்து பார்த்தனா இருக்கிற வரைக்கும் இந்த நாடு வந்து திருந்தாது, எங்க குழந்தைக்கு ஏற்பட்ட நிலைமை இனிமேல் தயவு செஞ்சு வேற எந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடாது, அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, சட்டத்தின்படி இவன மாதிரி ஆட்களுக்கு அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை வந்து கொடுங்க அப்படின்னு அவங்க கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கையை அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப ஒரு நியாயமான கோரிக்கைன்னு நமக்கு வந்து தோணுது. இருந்தாலும் இந்த தினேஷ் மாதிரி ஆட்களுக்கு எது மாதிரியான இன்னும் கடுமையான தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும், அதே மாதிரி எப்போ பயம் வரும் திருந்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம விஜய் தமிழ்மாறன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றிங்க, வணக்கங்கை.